அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோள் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீமலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மங்கை மருகனை மாணிக்க வண்டினை செங்கை முகில் அன்னக்கொடி சீமானை எங்கும் பரவாதெறிகாட்டும் ஏராளன் தன்னை மறவாதே இரு மனமே ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதார விந்தம் படிவாம் பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞானோதயம் வந்து கிட்டிடுமே நிலைமதி ஆதித்தரு வராகத்திராகோடு நிழலாம் கேது மறை வென்றி விளங்குதல் கோவல் இறைவனை தம் மனமலரின் வர்ணமைந்தின் முறைமையினில் காண்டனூரில் தோன்றிடும் அம்முதல்வன் என முதிர்பாகற்கு துறைசதனில் அறிவுறுத்து குரு முதல் வேலப்பன் மலர் துணைத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் நம பர்வதேவதையே அரமகாதேவ கருணையே வடிவாகி அன்னை கோமதியம்பியை சமயத்து சங்கரலிங்க பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி அடியங்களுக்கு எங்கான்றும் தொன்றா துணையாக இருந்த அனுகிரகம் செய்த குணமட்டி அது நம் செல்வ ஸ்ரீ சரிதான மகனுடைய திருவடி மலர்களை மன மொழி கைகளாலே வணங்கி நம்முடைய சிந்தனையை தொடங்கும் பெரியவர்களே நீண்ட இடைவேளைக்கு பிறகு அடியார் பெருமக்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் திருநாவுக்கர் சுவாமிகள் சொன்னது போல நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் என்பார். அதே போல எந்த காலகட்டத்திலும் அந்த பெருமானுடைய திருவடியை மனத்திலே இருத்தி மறவாமல் இருக்க அம்பெருமான் நமக்கு எல்லா நலங்களையும் அருள வேண்டுமா உணர்த்தினதாக பெருமானுடைய திருவடியிலே பிரார்த்தித்து நம்முடைய சிந்தனையை தொடங்கும். பெரியவர்களே, திருநாவுக்கர் சுவாமிகள் ஒவ்வொரு தலமாக தரிசனம் செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு தலமாக தரிசனம் செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே திரு கன்றாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வர்றார். கன்றாப்பூர் அந்த ஊர் சலபுரம் என்னன்னா, சாமி நம்ம எளிமை எவ்வளவு எளிமையாக கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா நம்ம கூப்பிட வேண்டியது நம்முடைய அன்பு முதன்மையாக வைத்து கூப்பிடணும். அந்த ஊரிலே இருந்த ஒரு பெண்மணி கன்று கட்டுகின்ற அந்த கம்பு, அந்த முளைக்கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்புல சுவாமியை வழிபட்டார். அந்த கம்பின் மூலமாக சுவாமி வந்து அனுகிரகம் செய்தார். அதனாலதான் அந்த கன்று கட்டக்கூடிய ஆப்பிள் பெருமான் அனுகிரகம் செய்ததனால அந்த ஊருக்கு கன்றாப்பூர்னே பேர். இப்ப திரு கண்ணாப்பூர் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அந்த கன்றாப்பூர் என்ற ஸ்தலத்திலே திருநாவுக்கரச பெருமானார் வந்து தரிசிக்க வந்த வேளையிலே ஒரு அருமையான தகவலை நமக்கு சொல்கிறார். என்ன தகவல் அப்படின்னு கேட்டா, எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உழுகி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து துணோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அங்கே கன்றாப்பூர்ல இருக்கிற சுவாமிக்கு பேரு நடுதறிநாதர்னு பேரு. அந்த நடுநறிநாதர் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்தை சொல்றாரு. யாரெல்லாம் தானே விரும்பி விபூதியை அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய நெஞ்சிலே எல்லாம் சுவாமி வச்சிருக்கிறார். விபூதி அணிந்தவங்களை பார்க்கும் பொழுது, விபூதி உத்ராசத்தோடு இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது, இவர் நம்மளோட வயசுல சின்னவர், இவர் குலத்துல குறைஞ்சவர், அதெல்லாம் பார்க்க கூடாது. இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து உவராதே அவர் அவரை கண்டபோது அவரை பார்க்கிற நேரத்தில் மற்ற எந்த கிளேசமும் இல்லாமல் அவருடைய திருவடியை வணங்குறோம். அப்படி யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க நெஞ்சில கன்றாப்பூர் நடுதறிநாதர் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது இலக்கணம். இதற்கு இலக்கியமாக எடுத்துக்கொண்டு நம்ம புராணத்தில் பார்க்கணும். கும்பகோணத்து பக்கத்தில் அருமையான ஒரு ஊர் எயிலூர்னு ஒன்று,
அந்த எயிலனுங்கிற ஊர்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் அவதாரம் பண்றாரு. அவருடைய பேர் என்ன? ஏனாதிநாதர். சிறப்பு பேர் ஏனாதிநாதர். அவருடைய குலம் எது அப்படின்னா சான்றார் குலம், ஈழ குலத்து சான்றார் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சான்றார் குலத்தினுடைய தொழில் என்ன அப்படின்னா அரசர்களுக்கு வாழ் பயிற்சி கற்றுக் கொடுக்கிற ஒரு குலத்திலே அவர் அவதாரம் பண்றார். அரசர்களுக்கு வாழ் பயிற்சி கற்றுக் கொடுக்கிற ஒரு குலத்துல அவதாரம் பண்றார். வாழ் பயிற்சி பாடசாலை நடக்குது, நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இந்த பாடசாலையில நிறைய பேர் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் வாழ் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப வந்து அந்த குலம் கழி இறக்குகிற குலத்திலும் குலத்தையும் அந்த சான்றார் குலம் என்று இப்பொழுது நம்ம சொல்றது உண்டு. ஏன்னா பெரிய புராணத்துல நம்முடைய ஆசிரியரே அந்த குறிப்பை காட்டுகிறார். அந்த குலத்திலே அவதாரம் செய்தவர் எல்லாத்துக்கும் வாழ்வித்தையை சொல்லிக் கொடுக்கிறார். இவரிடத்துல இவர் வந்து எப்படின்னா விபூதிக்கும் ருத்ராட்சத்துக்கும் மிகுந்த மரியாதை கொடுப்பார். யாராவது விபூதி பீஷ்டர் வரானோ அவர்களெல்லாம் கண்டு வாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுது. வாழ்பயிற்சி சொல்லிக் கொடுக்கிறார், அதுல இருந்து வருமானம் வருது. அந்த வருமானத்தை எதுக்கு செலவு பண்றார்? அடியார்களுக்காக செலவு பண்றார். நம்மிடத்துல வர்ற வருமானத்தை அடியார்களுக்கு அமுது செய்விப்பதற்கு பெருமாளுடைய பணிக்கு இதெல்லாம் செய்யறார். அடியவர்களுக்கு அமுது செய்வித்த காரணத்தினாலேயே இவருக்கு வருமானம் அதிகம். ஏன்னா நம்ம செய்யற நமக்கு கிடைக்கிற காசை நம்ம நல்ல வழியில செலவு பண்ணா அது மிகுந்து வரும். நிறைய வருமானம் வந்தது, நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்தாங்க. அந்த ஊர்ல இன்னொருத்தர், அவருடைய பேர் என்ன? அதிசூரன். இவருக்கு தாயாரியவர், அதாவது பங்காளி. ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா பெரியவருக்கு அந்த பதவியை கொடுத்துருப்பாங்க. அந்த பதவியை பெரியவருக்கு கொடுத்தோம்னா அடுத்தவருக்கு அந்த பதவி இல்லாமல் போகும். ஆனால் இவருக்கு மட்டும் இவ்வளவு வருமானம் வருத, நமக்கு வருமானம் இல்லாமல் நம்ம சங்கடப்பட்டு இருக்கிறோமே. அப்போ அந்த பதவி நம்ம அப்பா பார்த்தது தானே, நம்முடைய முன்னோர் பார்த்தது தானே, ஏன் அது நமக்கு ஏன் வரல? இப்போ சில பேர் நினைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி அப்போ அந்த அதிசூரன் என்ன நினைச்சிருக்கிறாரு? இந்த அரசர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடத்தை சொல்லிக் கொடுக்கறது ஏன் நம்ம சொல்லிக் கொடுத்தாங்க? ஏன்னா இவரும் வாழ்பயிற்சியில் தேர்ந்தவர், பாடசாலை நடத்திட்டு இருக்கிறாரு. ஏனாதிநாதரும் வாழ்பயிற்சியில் தேர்ந்தவர், அவரும் பாடசாலை நடத்திட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேரும் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஏனாதிநாதருக்கு வருமானம், மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம், வருமானம் கொடுத்து அதிசூரனுக்கு எண்ணிக்கை குறையுது, வருமானம் குறைஞ்சிருச்சு. அப்போ வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன வழி? அரசவைக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த பட்டத்தை நாமே எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்றது? அவற்றை இருந்து வாங்கணும். சாதாரணமா வாங்க முடியுமா? அப்போ இவர் வந்து ஒரு யோசனை பண்ணார். நேரா தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, தன்னுடைய மாணவர்களை கூப்பிட்டு, ஏன்னா சொந்தக்காரங்களே ரெண்டு பேரையும் இருப்பாங்க. என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் சில பேர் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேருக்கு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவற்றை படிச்ச மாணவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஏனாதிநாதனுடைய மாளிகை முன்னாடி வந்து நின்றார். முன்னாடி வந்து நின்று ஏனாதிநாதனை கூப்பிட்டார் இவர். அப்படியே ஏன்னா போர் பயிற்சி சொல்லிக் கொடுக்குற எப்போதும் அந்த போருக்கு தகுந்த ஆடையோடையே இருக்கிறது வழக்கம். ஏன்னா சொல்லிக் கொடுக்கும் போது எங்கேயாவது பண்ணக்கூடாது இல்லையா? அதனால அந்த போர் கோலத்தோடையே இருந்தார். அந்த போர் கோலத்தோடையே வெளியே வர்றார். வந்து என்ன விஷயம் கேட்டார். எப்பா, இந்த அரசர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பட்டத்தை நீ மட்டும் வச்சிருக்கிற, இதை வந்து நாம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம். நம்ம ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த பட்டத்தை வச்சுக்குவோம். எப்படி பாருங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த பட்டத்தை வச்சுக்குவோம். இங்க நிக்கிறது ஏனாதிநாதன் தனிமையில நிற்கிறார், அவருடைய படிக்கிற மாணவர்கள் பக்கத்துல நிற்கிறாங்க. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மிஞ்சிப்பெல்லாம் ஒரு பத்து பேர் இருந்திருப்பாங்களா? இவர் சொந்தக்காரங்க மாணவர்கள் எல்லாத்தையும் தயாரா கூப்பிட்டு வந்துட்டார். அங்கே ஒரு 50 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஏனாதிநாதனுடைய உறவினர்கள், அவருடைய மாணவர்கள் எல்லாருமே வந்து இவருக்கு ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க. அப்போ அதீஸ்வரன் ஒன்று சொல்றாங்க, எப்பா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும், ஆனால் இங்க வேண்டாம், பாருங்க ஒரு வெளி இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியே ஒரு திடல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மோதுறாங்க. எப்படி? வேற்படை வீரர்கள் வேற்படையோடு, வாழ்படை வீரர்கள் வாழ்படையோடு, அவரவர்கள் என்னென்ன ஆயுதங்கள் கொண்டு தாக்குகிறார்களோ, என்னென்ன ஆயுதங்கள் பயிற்சி பெற்றார்களோ, அந்தந்த தகுதியுடையவர்கள் இடத்துல மோதறாங்க. ஏன்னா வலியவன் பெரியவர்கள் இடத்துல மோதல, தகுதியுடையவர்கள் இடத்துல மோதல். அப்படியே ஒரு போர் நடக்கும். அந்த போர்ல பார்த்தா நிறைய பேர் மாண்டு போறாங்க. ஏனாதிநாதர் பக்கமும் நிறைய பேர் மாண்டு போறாங்க, அதீஸ்வரன் பக்கமும் நிறைய பேர் மாண்டு போறாங்க. இதுல கொஞ்சம் தப்பிச்சவங்க
தப்பிச்சு ஓடிறாங்க. அது தப்பிச்சு ஓடுனவங்க எப்படி ஓடுறாங்கன்னா, சக்கரா சாமி அருமையா ஒரு இடத்துல சொல்றாரு, அது பெருமாளுடைய அனுக்கிரகம் வரும்பொழுது அவருடைய கஷ்டம் எல்லாம் எப்படி ஓடும், அந்த மாதிரி எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இருக்கிற போர்க்களத்தை பார்த்தாலும் ஏனாவின் அதற்கு கடும் கோபம் வந்தது. தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டு வந்து எல்லாத்தையும் தம்சம் பண்ணி அந்த போரிலே வெற்றி கண்டார். அதிசூரன் புறமுதுகிட்டு ஓடுகிறான், அதிசூரன் புறமுதுகிட்டு திரும்பி ஓடுகிறான். அன்றைக்கு போய் வீட்டில் படுத்துட்டு தூக்கமே இல்லை. ஏன்னா இப்படி நம்ம தோத்துட்டு வந்துட்டோம், ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து இப்படி தோத்துட்டு வந்துட்டமே அப்படின்னு சொல்லி விடிய விடிய தூக்கம் இல்லை. நமக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே விடிய விடிய தூக்கம் வர மாட்டாங்க. ஏதாவது உடம்புல பிரச்சனைனா விடிய விடிய தூக்கம் வர மாட்டாங்க. ஏதாவது வெளியே போன இடத்துல ஏதாவது பிரச்சனைனா கூட இப்படி ஆகி போச்சு அப்படின்னு தூக்கம் வர மாட்டாங்க. இவன் தன்னுடைய மான பிரச்சனை தூக்கமே வரல விடிய விடியா, என்னடா பண்றது யோசனை பண்ண. எப்போதுமே சிறுமதியாளர்களுக்கு அந்த குறுக்கு புத்தி ஈஸியா ரகசியம். கொஞ்சம் உயர்ந்தவர்கள் வந்து ஒரு குறைஞ்ச வேலையை செய்யறதுக்கு இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சிறுமதியாளர்கள் வந்து அதை ஈஸியா செஞ்சுருவாங்க, ஏன்னா அவங்களுடைய எண்ணம் அந்த அளவுக்கு தான் போகும். இவர் என்ன பண்ணாரு, அதிசூரன் நாம இவரை நேரடியாக போறதை வெல்ல முடியாது, அதனால சூழ்ச்சியில தான் வெல்ல முடியும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நாயனாருடைய சிறப்பு தன்மை இவருடைய கவனத்துக்கு வந்தது. அவருடைய பலம் விபூதியை கண்டால் வணங்குவார் என்ற பலம் இவருக்கு தெரிஞ்சது. அது அவருக்கு பலம், பலம் அதை இவர் பலவீனம் ஆக்கிட்டார், பலவீனம்னு நினைச்சிட்டார். அதான் அவருக்கு பலம், இதை அவர் பலவீனம்னு நினைச்சிட்டார். என்ன பண்ணாரு, மறுநாள் காலையில் ஏன்னா சொல்றாரு, சொல்றாரு தப்பாரு பாரு ஓம் சைடு 100 பேர் இறந்துட்டான், என் சைடு 100 பேர் இறந்துட்டான், வீணா நம்ம பிரச்சனைக்கு இருக்கு, ஊர்ல இருக்கிறவன பலி கொடுக்கணும், நாம ரெண்டு பேரும் தனியா போரிடுவோம் வாண்டர். சரி, உன்னுடைய விருப்பம் அதா இருந்தா நான் வரறேன். ஏன்னா சிவபெருமான் துணை இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய வலிமை நம்ம போகும், எவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை நம்ம போகும். சிவபெருமானுடைய திருவடியையே நம்முடைய உள்ளத்தில் வச்சிருக்கிற ஏனாதிநாதருக்கு அந்த இருமாப்பு இருக்காதா, சாமி என்ன பண்ணாலும் சரிவா போகும் வர சொல்லிட்டாரு. போர்க்களத்துக்கு ஏனாதிநாதர் முன்னாடி போயிட்டார், போய் பார்த்தா அங்கே ஒருத்தரையும் ஆகணும், இவர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார், சேக்கரா சாமி உதாரணம் இருக்கிறாரு, ஒரு சிங்கம் இறைக்காக உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தகுதிக்கு சமமான இறை வர்ற அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருவனவும் வாடி இருக்குமா கொக்குன்னு, சின்ன சின்ன மீன்லாம் போயிட்டு இருக்குமா அந்த கொக்கு ஒத்த கால தூக்கிட்டு அப்படியே நிற்கும், அது இறைக்கு தகுந்த மீன் வரும்போது டக்குனு கொத்திட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன பண்றாரு, அந்த சிங்கமாக அங்கே விட்டிருக்கிறார், தன்னுடைய தகுதியான எதிரி வர்றவரை அவர் அப்படியே வந்தார். அதிசயம் வர்றார், வரும்போது எப்படி வர்றார், ஒரு கையில வாழ் இன்னொரு கையில கேடயம். அந்த கேடயம்னா இப்ப உள்ள பிள்ளை எழுதி சொன்னாலும் தெரியாது, பட்டமா இருக்கும். அது வந்து இந்த வாழ் வந்து தன்னுடைய மேலே படாமல் அப்படி தடுத்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி கேடயம். அந்த கேடயத்தை வச்சுட்டு இப்படியே வர்றார், தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டு வாழ் அப்படியே வச்சுட்டு வர்றார். ஏனாதிநாதர் முன்னாடி வந்து நிற்கிறார், ஏனாதிநாதர் பார்த்தார் தன்னுடைய எதிரி வந்திருக்கார். அப்போ போரிட வேண்டியது கடமை, போரிட தன்னுடைய வாழ் அப்படியே ஓங்குறாரு. அப்போ டக்குனு என்ன பண்ணுறாரு, இந்த அதிசூரன் தன்னுடைய முகத்தை மறைத்திருந்த அந்த கேடயத்தை விளக்குறார். விளக்குனா அங்கே என்ன இருக்கு, நெற்றி நிறைய விபூதி, மார்பல விபூதி, முறையா விபூதி பூசியிருக்கிறார். பார்த்த உடனே ஏனாதிநாதர் பதவி பண்ணார், ஆஹா கெட்டேன், ஒரு விபூதி ஊசிய அடியாருக்கு நான் இடைஞ்சல் பண்ண வந்துட்டேன், இப்படி ஒரு சூழல் அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய கையிலே இருந்த வாழையெல்லாம் கீழே போட்டு விட்டு, வாழையின் கடையத்தையும் கீழே போட்டு அவருடைய எண்ணத்துக்கு உவந்ததாக நிற்கணும்னு நினைச்சு அப்படியே கிடக்காது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நிராயுத பாணியாக இருக்கிறவங்களை போரிலே போர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு போர் தர்மம். அந்த தர்மத்துக்கு இணங்க இவர் வாழ் கேடயத்தெல்லாம் கீழே போட்டு நின்றாருன்னா ஒரு நிராயுத பாணியை கொன்ற பாவம் ஒரு விபூதி பூசணம் வந்து வரும். அவர் எப்போதும் விபூதி பூசணவர் இல்லை, இதற்கு முன்னாடி இவருடைய நெத்தியில நான் இப்படி விபூதியை பார்த்ததே இல்லைன்னு ஏனாவது நினைக்கிறார். அப்படி இருந்தாலும் இப்ப விபூதி பூசிருக்கிறார், அவருக்கு அந்த பழி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வாழையும் கேடயத்தையும் ஏந்தி போரிடுவது போல இருக்கிறார். இந்த நேரத்தில் அதிசூரன் தான் நினைத்து வந்த காரியத்தை குறித்தான். ஏன்னா பெரிய புராணத்தில் எல்லா இடமும் மங்களமாக தான் சொல்கிறாங்க, அமங்கலமான வார்த்தையே கிடையாது.
நம பார்வதி பதவே ஹர மகாதேவ.